நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இருபத்தி ரெண்டு வயது வாலிபரை கடத்தி சென்று இயற்கைக்கு மாறான உறவு கொள்ள வைத்து பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்த ஒரு மைனர் உட்பட நான்கு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் மகாராஷ்டிரா மாநிலம் குர்லாவை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது வாலிபர் தன்னை செல்ஃபி எடுத்து அந்த போட்டோக்களை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் கடந்த எட்டாம் தேதியன்றும் அந்த வாலிபர் தன்னை செல் செல்பி எடுத்து அதனை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்ததுடன் தான் இருக்கும் இடத்தையும் குறிப்பிட்டிருந்தார் இன்ஸ்டாகிராமில் அவரது போட்டோவை பார்த்த மூன்று பேர் அந்த வாலிபர் இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே நேரில் சென்று அவரை சந்தித்து பேசினார்கள் ஃபோட்டோவில் மிக அழகாக இருப்பதாகவும் அந்த வாலிபரை புகழ்ந்து பேசி அவ்விருவருமே நட்பாக பழகினார்கள் பின்னர் வெளியில் எங்கேயாவது சென்று வரலாம் என்று கூறி தங்கள் காரிலேயே ஏற்றினார்கள் கார் மும்பை விமான நிலையம் நோக்கி சென்றது இருபது நிமிட பயணத்துக்கு பிறகு ஒரு ஓட்டல் அருகில் காரும் நிறுத்தப்பட்டது பின்னர் அங்கு ஏற்கனவே தயாராக நின்றிருந்த மற்றொரு காரில் அந்த வாலிபரை மூவரும் ஏற்றினார்கள் அந்த காரில் ஏற்கனவே ஒரு மைனரும் இருந்துள்ளார் நான்கு பேருமே சேர்ந்து ஓடும் காரில் அந்த வாலிபரை இயற்கைக்கு மாறாக உறவில் கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தி பாலியல் ரீதியாகவும் சித்திரவதை செய்துள்ளனர் இந்த உறவுக்கு மறுத்த போதெல்லாம் வாலிபர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார் சுமார் ஒரு மணி நேரம் ஓடும் காரிலேயே இந்த பாலியல் செத்துருவதை நடந்துள்ளது அதன் பிறகு குர்லா அருகே அந்த வாலிபரை கீழே இறக்கி விட்டுவிட்டு காரில் நான்கு பேருமே தப்பி சென்று விட்டனர் அங்கிருந்து வந்த வாலிபர் குர்லாவில் உள்ள வினோபா பாபே நகரில் போலீஸ் நிலையத்துக்கு சென்று புகாரும் செய்தார் அவரது புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் வாலிபரை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் பரிசோதனையில் அவர் பாலியல் சித்திரவதைக்கு ஆளானது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் பாதிக்கப்பட்ட வாலிபர் தெரிவித்த அங்க அடையாளங்களை வைத்து தீவிரமான விசாரணை நடத்திய போலீசார் மெகுல் பர்மர் வயது இருபத்தி ஒன்று ஆஷிப் அலி அன்சாரி வயது இருபத்தி மூணு பியூஷ் சவான் வயது இருபத்தி ரெண்டு மற்றும் ஒரு மைனர் ஆகிய நான்கு பேரையுமே போலீசார் கைது செய்தனர் இவர்கள் அனைவருமே கார்போரை சேர்ந்தவர்கள் என்றும் நான்கு பேருக்கும் எதிராக இபிகோ முன்னூற்றி எழுவத்தி ஏழு அதாவது இயற்கைக்கு மாறான பாலியல் உறவு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கடத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார்கள் கூறினர் குற்றவாளிகளின் ஒருவரான மைனர் சிரா சிறை பள்ளியில் அனுப்பி வைக்கப்பட்டார் மற்ற மூவரையுமே போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பிறகு தங்களது காவலில் எடுத்து விசாரித்து வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி